are starting this for the 9th year now to encourage students to become entrepreneurs. இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு தொழில் எப்படி நடத்த வேண்டியது, பொருளை வாங்க வேண்டியது, என்ன பொருள் ப்ரைஸ் அடைக்க வேண்டியது, எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னோவேஷன் எடுத்துன்னு வருது, இதெல்லாம் அவங்கள கற்றுக்கணும். இது ஒரு இன்னைக்கு எங்கள் பாக்கியம் வீணா குமரவேலிக்கு வந்து இன்னைக்கு ஒரு இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. லீடிங் ஆண்டர்பிரனர் பை ஹர்ஷா. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எப்படி வந்து ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து எப்படி வளர்ச்சிக்கு ஒரு சாதகமாக இருக்க முடியுன்றதுக்காக இந்த பஜார் நடத்தும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். Done a lot of handmade products, sourced products. In a way, this teaches them to be entrepreneurs. And I think the college is doing a great job in encouraging them and showing them a way. If you are an entrepreneur, you are not just a beginning. So in a small way, they learn how to do business, how to source, how to keep their profits, margins, and then how to reach out to customers, how to market their products. Because each of them, many are different stalls வச்சிருக்காங்க, a lot of them are similar, but each one has to be little innovative to sell their product. இன்றைக்கி வந்து marketing is all about telling a story. So I think இந்த மாதிரி காலேஜஸில் வந்து encourage them to showcase their talent. They able to bring out all this entrepreneur skills within them. And all the best to all the students who are participating in this. And wishing them to be future entrepreneurs. And I'm sure with the support from the management, they will be able to, become entrepreneurs in the future. All the very best. Thank you. பெரிதும் உதவி இருக்கு. இது இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்ன்ஷிப் அப்படிலாம் பசங்களை அனுப்புவோம். ஆனால் ஒரு முதலாளியை உருவாக்கணும், ஒரு பிஸ்னஸ் மேனை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் என்னவா இருக்கும்னு நாங்கள் யோசிச்சப்ப இந்த மாதிரி ஒரு பஜார் கொடுக்கறது ஒரு இன்டர்ன்ஷிப் டு மேக் அன் ஆண்டர்பிரினராக இருக்கும்னு நினைச்சோம். ஸோ ஜாப் சீக்கிரம் இல்லாமல் எங்கள் பசங்க ஜாப் ப்ரொவைடர்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சது தான் இது. இன்னைக்கு வீணா குமரவேல் மேடம் இங்கே இருக்காங்க. அண்ட் ஜிஎஸ்எல்எஸ் ஆல் அஃபர்ஸ், எனக்கு ஒரு டவுட்டும் இல்லை, கண்டிப்பாக எங்களால் 1000க்கு மேலே ஒரு வீணா குமரவேலை உருவாக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம், நினைக்கிறோம். அது வெற்றி பெறணும்னு எல்லாரையும் வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஷாசு ஜெயின் காலேஜ் ஃபார் விமன், ஸ்ரீ சங்கர்லால் சுந்தர்பாய் ஷாசு ஜெயின் காலேஜ் ஃபார் விமன். இன்றைக்கி 21ஆம் தேதி செப்டம்பர் 2019 பல மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கும். நிறைய பேர் தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற ஒரு நாள் இது. ஷபாஷ் அப்படி என்கிற ஒரு குழுவின் மூலம் இந்த ஷாசூல் பஜார், இந்த பஜாரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ட்ரெயினிங் கொடுத்துருக்கோம். எப்படி ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவைகள் எல்லாம் இருக்குது, இன்றைக்கி நம்ம நாட்டில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. Chief guest of the day, Veena Kumaresan Kumaravelji. Thank you very much for having accepted our invitation and inaugurating the Shashun Bazaar. Our Associate Secretary, Mr. Ashok Mehtaji, our Principal, Dr. Padmavati ji, and our CEO. We have a CEO in the company, in the college, a Chief Excellence Officer. So, Rosie Fernandez, thank you very much for organizing this even for the benefit of the students to showcase their skills in retail.
We have heard so much about Veena ji, who has done a wonderful job as an entrepreneur. Now, naturals play a vital role in we being beautiful today. Thank you so much. I am very happy to be here amidst all of you in this Sashun Bazaar. And I would like to take a few minutes. Madam, the success of naturals, in my view as a customer, you have penetrated into the middle class families. Gone are those days where it was felt only for the cosmopolitan society. Now I in this Bazaar Subhash, as it's called. And thank you, sir, for inviting me over to the management. And of course, Rosie has been following me to be here today. So being an entrepreneur is, I think, the most beautiful thing, because you're creating your own, it's like a baby. So it's yours. You can do what you want, how you can develop it, grow it. And then when you see it succeed, it's such a fulfilling and happy feeling. So so when I started Naturals, it was a need at that point of time for me to do something. And also, we were in a situation where, we had to get on. I mean, I had to start. Thank you. It is supported.